அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் ஒரு புதிய சமையலுடன் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கி பார்க்க போகிறது அரபிக் ஃபுட்டு, ஃபூல் மடாமஸ் அப்படிம்பாங்க. ஃபூல் இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது பல விதமாக வச்சு நம்ம சைட் டிஷ்ஷோடு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. இது செய்ய வேண்டிய முறைகள் ரொம்ப சிம்பிள். ஒரு கடாயை எடுத்துக்கிடுங்க, பேன் அது மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு வெங்காயம் அதை வெட்டி போடுங்க. ஒரு 75 ml ஆயில், நீங்கள் கார்ன் ஆயில் இல்லாட்டி சன்ஃப்ளவர் ஆயில் இது மாதிரி ஊற்றிக்கலாம். அதை ஊற்றிக்கிட்டு லைட்டாக வதக்கிடுங்க. ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு, ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு. இது குபூஸ் வச்சு சாப்பிடுவாங்க. சவுதியாக இருந்தாக்கா இதை தமீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பெருசாக இருக்கும், சுட்டு ரொட்டி, அதாவது ஆயில் இல்லாமல் நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி சாப்பிட்லாம். இந்த ஃபூல் நான் எடுத்து வச்சுக்கிறேன்ல, கலிஃபோர்னியா கார்டன் பீல்டுன்னு இருக்கும். அந்த பீல்டுன்னு இருக்கிறத வாங்கினா தான் நல்லாயிருக்கும். நீங்கள் பச்சை மிளகா, நம்ம ஸ்டைலுக்காக நம்ம பச்சை மிளகா ஆட் பண்ணுறோம். பொதுவாக அரப்ஸ் இதில் பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டாங்க. ஒரு தக்காளியை சாப் பண்ணதை அதையும் ஆட் பண்ணிக்கிடுங்க. ரொம்ப டேஸ்டியான ஃபுட்டு இது. நம்ம சிக்கன் டிக்கா, சிக்கன் தந்தூரி, அப்போ இல்லாட்டி ஃபலாஃபில், அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இதோட சலாடு, இதெல்லாம் சைட் டிஷ் மாதிரி வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்லேயும் சாப்பிடுவாங்க, டின்னர்லேயும் சாப்பிடுவாங்க. இது 10 நிமிஷம் தான் ஆகும் சமைக்கிறதுக்கு. ரொம்ப ஈஸியான ஃபுட்டு. அதுபோல் நல்ல ப்ரோட்டீன் உள்ள ஃபுட்டு இது. பெரும்பாலும் ஈஜிப்ஷியன்லாம் இது குக் பண்ணாமல் அந்த டின்னில் உள்ளதை டைரெக்டாக போட்டு ஆலிவ் ஆயிலில் நல்லா அதோட ஆட் பண்ணி அப்படியே சாப்பிடுவாங்க. இது போல் நாய்மா விஷயங்கள் நம்ம பார்ப்போம், புதிய புதிய வெரைட்டிஸ் ஃபுட்டு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்டாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு நம்மளுக்கு ஆர்வத்தை கொடுக்குறீங்களோ, எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ, அந்தளவுக்கு நம்மளுடைய குக்கிங் எல்லா புதிய புதிய விஷயங்களும் உங்களுக்கு போட முடியும். இப்போ நம்ம இந்த 2 டின்னை இதோட ஆட் பண்ணியாச்சு. சிக் பீஸ் நம்ம ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். அந்த நம்ம வெள்ளை கொண்டக்கல்ல இருக்குல்ல, இதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சில கடைகளில் போனால் இதை ஆட் பண்ணி தருவாங்க. நம்ம ஆட் பண்ணாமே நம்ம சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்டின்னாக்கா என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபுட் இது. இதில் நம்ம ஆலிவ் ஆயில் தான் இதில் மெயின், நம்மளுடைய எப்படி சொல்கிறது, மெயின் ஊற்ற வேண்டியது. கொஞ்சம் போல் ஜீரக பவுடர் நம்ம கொஞ்சம் போல் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் மனமாக இருக்கும். அதுக்காக ஆலிவ் ஆயில் இது எல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஊற்றணும், எடுத்தோடனே ஊற்ற தேவையில்லை. நான் இப்போ ஒரு நீங்கள் 100 ml ஊற்றலாம், 200 ml ஊற்றலாம், எவ்வளோ ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஊற்றுங்க ஆலிவ் ஆயில். கொஞ்சம் நல்லா மனம் வேண்டாக்கா கொஞ்சம் கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட இப்போ நான் ப்ரொக்கோலி கூட நான் பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஸ்டீம் பண்ணுறேன். ப்ரொக்கோலி ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. அதையும் நம்ம இதோட நான் இப்போ சேர்ந்து ஆட் பண்ணிக்கிட்டு சாப்பிட்றேன். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஒரு வீடியோன்னு உங்களை சந்திக்கும் வரை இணைந்து இருங்கள் லெஜெண்டரி டிஸ்கவரியோட.